வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோகள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாமினர் கிடையாது, டைப்பிஸ்ட், டெலஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இதற்கு வந்து எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துச்சு. இதில் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு என்னென்ன காரணத்துக்காக ஒரு சில நபர்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது உங்களுடைய பேர் கிடையாது, ஏன்னா பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று சர்ச் பண்ணி உங்களோட பேரை எடுங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 4 நம்பர், இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 6-7 நம்பரை பார்க்காம கடைசி ஒரு 4-5 நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட நம்பரை பேரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பர் இந்த ஆர்டர் படி தான் நம்பர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பேரோட ஆர்டர்லாம் கிடையாது. ஸோ அதனால் பார்த்துங்க, செக் பண்ணிக்கிங்க. அதே போல் ஃபஸ்ட்டு நேம் பார்த்தீங்க அப்படின்னா சரவணன், கவிதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, காளிதாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தானா அப்படின்றத பார்த்துங்க. உங்களுடைய பேரில் இனிஷியல் கொடுத்துருப்பாங்க, அந்த இனிஷியல் நீங்கள் தானா அப்படின்றத பாருங்கள். ஸோ ஒருவேளை உங்களுடைய பெயர் வந்து இந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் தேர்வு எழுத முடியாது. இது வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட், யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் பேர் வந்திருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து தேர்வு அட்டன் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 143 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 143 பேஜ் அப்படிங்கும்போது ரிஜெக்ஷன் லிஸ்ட்டோட அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஸோ ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன எவ்வளோ பேர் அப்படின்றத. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6600 அப்படின்றது வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு. இது 6600ங்கிறது ஃபீஸ் பேமெண்ட்டுனால. அடுத்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அடுத்து டிரைவருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சில போஸ்டிங், அதாவது டிரைவருக்கு அப்ளை பண்ணிட்டு இங்கே வந்து டைப்பிஸ்ட்டு இதில் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா வராது உங்களுடைய பெயர். டிரைவர்னா டிரைவருக்கு போய் செக் பண்ணணும். மற்றபடி என்னென்ன போஸ்டிங்க்கு நீ அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல போய்ட்டு செக் பண்ணாது. ஆல்மோஸ்ட் ஒரு 7000 நபர்கள்கிட்ட அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பெய்டு ஆஃப்டர் டியூ டேட், அதாவது ஃபீஸு பேமெண்ட் ஆகிடுக்கு பட் டியூ டேட்டுக்கு அப்புறம் பேமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜமுனா தேவி, அருண், கணேஷ், முரளி அப்படின்ற பிரியதர்ஷினி அப்படின்ற இந்த 5 நபர்களுக்கும். ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு காரணத்தினால ரிஜெக்ஷன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 7000 நபர்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜெக்ஷனே 7000 இருக்குது அப்படின்னா மினிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 20 வேகண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 ஒரு 100,000 நபர்கள் வரையும் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து படித்து எந்த அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதில் தான் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 அல்லது 3 நாட்களில் ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ ஹால் டிக்கெட் கொடுக்கறதுக்கு தான் இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுமே அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துடும், 2-3 நாட்களில் ஹால் டிக்கெட் வந்துடும். ஸோ மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்கிறதுனாலும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது, தேவைன்றவங்க கால் பண்ணி கேட்டுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.